हलो मक्कले टीएनपीएससी नेट्टु नाइट पाथिंगनाका टीएनपीएससी ग्रूप 4 ओड टाइपिस्ट कौंसलिंग लिस्ट वेलियिट्टांगा नेट्टु नाइट इत पत्ती इंफर्मेशन कोडुत्तिरुप्पोम கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதற்கான மெமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெமோ வந்து 102 டேஸில் வந்துடும் நினச்சோம், ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அதோட மெமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த டைபிஸ் கவுன்சிலிங்கை செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கவுன்சிலிங்கை போய் அந்த டேட் மேலே கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி தான் கவுன்சிலிங்கான பேஜ் போகும். அதில் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களோட ग्रूप 4 कौनसिलिंग मेमो डाउनलोड पड़ी दो इतमारी प्रिंट अब अंत प्रिंट यूस पड़ी पीडीएफ डाउनलोड पड़ी वेको मेमोव काटा नहीं कौनसिलिंग अटेंड पड़े मार्ल पाती कुण तटचर पदवी मूल चल सरीपा कल तब इतना क्यूआर कोडा स्कैन पड़े मत डीटेल एलिए डनलोड पड़ी के उंसिलिंग அதுக்கப்புறம் எந்த டைமில் எந்த டேபிளில் உங்களோட தரவரிசை எண் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்றதையும் இந்த மெமோலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் கேட்டிருப்பாங்க. இந்த கவுன்சிலிங்கான பிடிஎஃப் பற்றி நேற்று நைட்டே சொல்லிட்டோம். ஒரு 28 பேஜ் இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் செலக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இதோட பிடிஎஃபும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணுற லிங்க்குமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைபிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கான பிடிஎஃப். 21ஆம் தேதியிலேருந்து 11/9/2023 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இடையிலே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டேஸ், அது மட்டும் இல்லாமல் ஓணம் அண்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் கவுன்சிலிங் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட நம்பர் இதில் இருந்ததுனாக்கா அதோட மெமோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்க்குலாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில்வேக்கான ரெக்கமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா 75 டேஸ் தான் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாதுன்னு. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலகிராம் குரூப் மூலமா. நீங்களும் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்க்குலாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, எஸ்எஸ்சிக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர், ரயில்வேக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜிலுமே வீடியோ கிளாஸஸாக ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்மே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். ரெக்கார்டு வீடியோஸ்னால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும், உங்களோட ஃப்ரீ டைமில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சிக்கு மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் தான், மந்த்லி 150 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ரயில்வேக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், 599 ரூபா மட்டும்தான். ஒரு தடவை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், 2024 டிசம்பர் வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே நீங்கள் எல்லா கிளாஸஸுமே அந்த டெலகிராம் குரூப்பில் படிச்சிக்க முடியும். அதற்கிடையில் ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே அந்த கிளாஸஸ் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன, அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன, எப்படி படிக்கணும் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் ரயில்வே 2023 ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டே கொடுத்துருக்கோம். அதிலேயே நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க சீக்கிரமாக அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.